ஒவ்வொரு மக்தபுகள்லையும் அலி பே சொல்லி கொடுக்கிற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல வந்து அந்த பாடத்திட்டத்துக்கு ஒரு புக்கு ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதுல என்ன அம்மா ஜூஸ்ன்னு போட்டு அந்த அலி பே சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அந்த புக்கு போட்டிருப்பாங்க, அதை வச்சு சொல்லி கொடுப்பாங்க. அதுல என்ன செய்வாங்கன்னா, அஞ்சு கலிமா சொல்லி கொடுப்பாங்க. இஸ்லாத்தினுடைய கலிமா எத்தனை? அஞ்சு களிமா. அவ்வள் களிமா, ரெண்டாம் களிமா, மூன்றாம் களிமா, நாலாம் களிமா, அஞ்சாம் களிமான்னு ஐந்து களிமா சொல்லுவாங்க. இந்த ஐந்து களிமாக்களை ஒருத்தன் அறிந்தால்தான், இந்த ஐந்து களிமாக்களை ஒருத்தன் சொன்னால்தான் அவன் முஸ்லீம். முஸ்லீம் ஆவதற்கு என்ன சொல்லி ஆகணும்? அஞ்சு களிமாவ தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வாயளவிலும் உங்களுக்கு சொல்லி தந்தார்கள். புக்காகவே அடிச்சு தந்தார்கள். மக்தபுடைய பாடத்திட்ட புத்தகத்திலேயே இந்த அஞ்சு களிமாவை அடித்து தந்திருக்கிறார்கள். அஞ்சு களிமா இருக்குன்னு குரான் எங்கேயா வச்சிருக்கா? இஸ்லாத்தினுடைய களிமாக்கள் ஐந்து என்று சொல்லி குரான் எங்கேயாவது இருக்குதா? இஸ்லாத்துடைய களிமாக்கள் ஐந்து என்று நபிகள் நாயகம் சல்லாசன் சொல்லி இருக்கிறாங்களா? ஒருவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு வந்தால் அஞ்சு களிமா மனப்பாடம் பண்ணுவான்னு எப்பா சொல்லியிருக்கிறாங்களா? யாரு இஸ்லாத்தை ஏற்க வந்தாலும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அவ்வளவுதான். இந்த ஒரு களிமாவை தான் யார் இஸ்லாத்தை ஏற்க வந்தாலும் சொன்னார்கள். இதை சொல்லிதான் ஒருவர் நபி காலத்தில் முஸ்லீம் ஆனார். இப்ப கூட ஒருத்தர் எப்படி முஸ்லீம் ஆவாரு நான் கேட்கிறேன். இப்ப ஒருத்தர் இஸ்லாத்தை தலைவர்கள் வந்தா அஞ்சு களிமா சொல்லி கொடுத்தா இஸ்லாத்துல சேர்க்கறீங்க? இல்ல, வந்தா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த களிமாவை சொல்லி கொடுத்தவனே அவர் முஸ்லீம் ஆகி விடுகிறார். அப்ப இஸ்லாத்தின் அடிப்படை களிமா என்பது இது ஒண்ணுதான் என்று தெரிஞ்சு இருந்தும், முதல் களிமாண்டு, ரெண்டாவது களிமா, அஞ்சாவது களிமான்னு வச்சுக்கிறாங்களே, அந்த வார்த்தையை போட்டு தேடி பார்த்தா கூட ஹதீஸ்ல கிடைக்காது. ரத்துல் குஃபுர்னு போட்டு என்ன செய்யறான் என்னமோ அவனா இஷ்டத்துக்கு அரபியில் ஒரு வாசகத்தை உண்டாக்கி அதை மனப்பாடம் பண்ணி ஆவனு. உனக்கு அஞ்சு களிமா தெரியுமா? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பள்ளிவாசல்ல 27 சோறு போடுவாங்க சஹருக்கு, சஹர் சஹர் சாப்பாடு பள்ளிவாசல்ல ஆக்குவாங்க. உள்ள அனுமதிப்பதற்கு என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொருத்தரையா நிப்பாட்டி சின்ன பையில கூட அஞ்சு களிமா சொன்னதான் உள்ள விடுவாங்க. பள்ளிவாசல்ல போய் சாப்பிட போறதா இருந்தா அஞ்சு களிமா சொல்லு. இந்த அஞ்சு களிமா மனப்பாடம் பண்ணி எவன் சொன்னானோ அவன் தான் போய் பள்ளிவாசல்ல சாப்பிட முடியும். எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திட்டுன்னு பாருங்க. இந்த அஞ்சு களிமா என்று சொல்லி ஒரு மெசேஜ, ஒரு கான்செப்ட உள்ள நுழைக்கிறாங்க. அதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய அடிப்படையான கொள்கை முழக்கங்கள் என்று உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இது குர்ஆன்ல இல்ல, இது ஹதீஸ்ல இல்ல. இப்படியான ஒரு இந்த அஞ்சாங்களிமான்னு சொல்லக்கூடிய சொற்புரையோகங்கள் எந்த ஒரு ஹதீஸ் நூல்களையும் நீங்கள் பார்க்க முடியாது. நபித்தோழர்கள் இதை சொன்னது கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்லல, ரசூல் சொல்லல, நபித்தோழர்கள் சொல்லல, தாபியன்கள் சொல்லல, எவனோ ஒருத்தன் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இட்டு கட்டி சொல்ல அதை புக்கு அடிச்சு அம்புட்டு போய் பரப்பி விட்டான். என்ன அர்த்தம்? முகமது ரசூல்லாங்கிறது அது ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்லப்பட்ட ஒரு மந்திரம். கிளி இருக்குதுல, அது முகமது ரசூல்லான்னு சொல்லி கொடுத்தா சொல்லுமா சொல்லாதா? சொல்லும். அர்த்தம் தெரியுமா? தெரியாது. கிளிப்பிள்ளைக்கு முகமது ரசூல்லா சொல்ல சொல்லி ட்ரைனிங் கொடுத்தோமே, ஆனால் அது முகமது ரசூல்லான்னு சொல்லு. முகமது என்ன, ரசூல்லா என்ன அர்த்தம் வழங்குமா? அதன்படி நடக்கணும். ஏதாவது அதுக்கு புரியுமா? புரியாது. அந்த நிலையில் தான் நம்மை அவர்கள் இந்த சமுதாயத்தை வழி நடத்தினார்கள். உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மார்க்கத்தை அறிஞ்ச என்னத்தை சொன்னாலும் இவங்க கேட்கணும், மார்க்கத்தை ஆழமாக அறிந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் இட்டுக்கட்டி சொன்ன விஷயங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள்.